குஜராத்திலும் தமிழ்நாட்டிலும் வளர்ச்சியின் விளைபயன் முன்னாடி ஜெயபிரகாஷ் தோழர் பேசுறப்ப சொன்னாரு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பத்தி ஒரு ஒரு இதுலயும் சொன்னாரு குறிப்பா வந்து கல்வி மருத்துவம் இந்த பொது பொது விநியோக திட்டம் இந்த மூணையும் எடுத்து சொன்னாரு இப்போ நம்ம இந்த கட்டுரை என்னன்னா அதோட நீட்சியா தான் இந்த கட்டுரை இந்த வளர்ச்சியின் பயன் யாருக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கறத பத்தின ஒரு கட்டுரை ஏன்னா இந்தியா வந்து இந்தியா மட்டுமில்ல உலகம் முழுக்கவே குளோபலைசேஷனுக்கு அப்புறம் கண்டிருக்கிற வளர்ச்சிங்கிறது வேற விதமானது அது வந்து ஒரு பெரிய ஒரு அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியை உலக நாடுகள் சந்திச்சிருக்கு அதில் இந்தியா மாதிரியான நாடுகளும் பெரிய அளவு சந்திச்சிருக்கு குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சியை அறுவடை பண்ணதில் தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் மாதிரியான மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னிலையில் இருக்காங்க பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள்லாம் இந்த மாநிலங்களில் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்போ அந்த வளர்ச்சி கிட்டத்தட்ட வந்து இன்னும் இன்னும் தீவிரமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டை விட குஜராத்தில் தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சிங்கிறது இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸோட வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படி இருக்கும்போது வளர்ச்சியுடைய பயன் யாருக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அந்த ஒப்பீடு தான் இந்த கட்டுரை இந்த கட்டுரை எழுதுனது பார்த்தீங்கன்னா ஐஐடி பேராசிரியர் கலையரசன்ங்கிறவர் அவர் வந்து நம்ம திருவான்மையில் தான் இருக்கிறார் நம்ம சார் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்காரு இருக்காரு போயிட்டாருங்களா சார் இப்போ அமெரிக்கா போயிட்டாரோ முன்னாடி பார்த்துருக்கேன் திருவான்மையில் சார் அவர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய கட்டுரைகள்லாம் எப்படி இருக்குன்னா முழுக்கவே ஆய்வு கட்டுரைகள் தான் அதுலேயும் குறிப்பாக வந்து தமிழ்நாடு ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த கட்டமைப்பை பற்றின ஆய்வுகளாக தான் இருக்கும் குறிப்பாக இதுக்கு முன்னாடி 2018 அவர் வந்து ஒரு எழுதின கட்டுரை நீட் தேர்வு நம்ம எல்லாம் எப்படி யோசிச்சோம்னா பள்ளி மாணவர்களுடைய இந்த மருத்துவ கனவையும் நீட் தேர்வு எப்படி சதைக்கின்ற மாதிரி எங்களில் பார்த்தோம் ஆனால் அவர் வந்து அந்த நீட் தேர்வு மாணவர்களுடைய படிப்பை மட்டுமில்லை அதை தாண்டி தமிழ்நாட்டுடைய பொது சுகாதார கட்டமைப்பை எப்படி தகர்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சு எழுதியிருந்தார் அந்த கட்டுரையை நம்ம கூட தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருந்தோம் நம்ம இதழிலே கூட போட்டிருந்தோம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக அந்த மாதிரி தான் எழுதுவார் இப்போ இந்த கட்டுரைகளை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்ப்பனியம் வந்து ஒரு பிம்பத்தை எப்போவுமே ஒரு கட்டமைச்சு அதை குறுகிய காலத்தில் வெற்றி பெற வைக்கிறதுல கைது அந்தவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா கலைஞர் மறைவுக்கு அப்புறம் திமுக இருக்காது திமுக அழிஞ்சிரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க கலைஞர் இருந்த வரைக்கும் கலைஞரை திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க கலைஞர் மறைஞ்சதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி இல்லைன்னு உடனே கலைஞர் வந்து நல்லவராக நல்ல விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் அந்தளவுக்கு அறிவு இல்லை அவர்லாம் அந்தளவுக்கு செயல்பட மாட்டார்னாங்க ஆனால் அதை அவர் இப்போ 4 வருஷத்தில் அதை உடச்சிட்டாரு அதை வந்து வேற மாதிரி நிறுத்திட்டாரு அதே மாதிரி தான் இந்த குஜராத் மாடல்ங்கிறது இவங்க கட்டமைச்சதான் இந்த காங்கிரஸ் அரசை தகர்க்கிறதுக்காக இவங்க இந்த மத்தியில் தகர்க்கிறதுக்காக இந்த குஜராத் மாடலுங்கிற ஒன்று இல்லாத ஒன்றை தொடர்ச்சியாக அதை பேசி 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 வளர்த்து பெரிய அளவில் கொண்டு போய் அதை வச்சு இங்கே இருக்கிற சங்கிகள்லாம் பேசினான் அங்கே பார்த்தீங்களா குஜராத் எப்படி வளர்ந்துருக்கு தமிழ்நாடு ஒன்றுமே வளரலையே அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே வளரலை அப்படின்ற மாதிரி ரொம்ப எடுத்து பேசினாங்க ஆனால் இந்த சமீப காலம் ஒரு 5-6 வருஷமாக இப்போ ஜெயரஞ்சன் சார் மாதிரியான பொருளாதார அறிஞர்கள் இவங்க மாதிரி தொழில் ஒரு கலைஞர் சார் மாதிரியான தொழிலெல்லாம் எழுதுனதுக்கப்புறம் அந்த கட்டமைப்பு அதோட உண்மையை வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி நம்மளும் இப்போ எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கு அந்த அடிப்படையில் இவங்க வச்சுக்கிற ஆய்வு அதை பற்றி இந்த கட்டுரையில் பார்க்கலாம் பொதுவாக வந்து ஜிடிபி வளர்ச்சி தான் வளர்ச்சியாக கேட்டால் அது வளர்ச்சி கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊர் இருக்குது நம்ம இந்தியா முழுக்க எடுத்து வச்சு சொன்னோம்னா அது தெரியாது ஒரு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு 50 குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த 50 குடும்பமும் ஒரே மாதிரி சொத்து வச்சுருக்க மாட்டாங்க ஒரே மாதிரி வருமானம் இருக்காது ஒருத்தன் 100 கோடி வச்சுருப்பான் ஒருத்தன் 50 கோடி வச்சுருப்பான் அந்த ஊரில் ஒரு 5 பேர் கோடீஸ்வரனாக இருப்பான் மீதி ஒரு 20 பேர் வந்து கொஞ்சம் லட்சாதிபதியில் லட்சங்களில் சொத்து வச்சுருப்பான் ஒரு 1 லட்சமோ 20 லட்சமோ 50 லட்சமோ அது மாதிரி வச்சுருப்பான் ஆனால் மீதி 25 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது ஏழைகளாக இருப்பான் ஆனால் அந்த இந்த உள்ளே போய் பார்க்காம பொதுவாக மேலோட்டமாக பார்த்தோம்னா எப்படி தெரியும் இந்த ஊரில் மொத்தமாக எவ்வளோ சொத்துருன்னு கேட்டால் ஒரு 300 கோடி இருக்கும் ஏன்னா ஒரு 2 பேர்கிட்ட 150 கோடி இருக்கும்போது மீதி லட்சாதிபதியில் 20 பேர் இருப்பான் அப்படி பார்க்கும்போது 300 கோடி இருக்கும் இந்த ஊர் வந்து வளர்ந்த ஊர் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் செழிப்பாக இருக்கான்னு ஏற்றுக்க முடியாது அந்த ஒப்பீடு தான் ஜிடிபி வெறும் நம்பர்ஸை மட்டுமே வச்சு பார்க்கறது ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வளர்ச்சினா எதை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொது மருத்துவம் முழுமையாக போய் சேருதா கல்வி அடித்தட்டு மக்கள்லேருந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு சமமான கல்வி போய் சேருதா அப்புறம் பொது விநியோகம் ஏன்னா நம்ம இன்னும் வளர்ந்துட்டு தானே இருக்கோம் வளர்ந்த நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் பல நாடுகளில் வீடு தராங்க மாதம் மாதம் ஒரு ஒரு தொகை மாதிரி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அப்படிலாம் இருக்கும்போது நம்ம இன்னும் இப்போ தானே வளர்கிறோம் நம்ம இங்கே அந்த மாதிரியான இதுவும் தேவைப்படுதில்ல அப்போ இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து தான் ஒரு மாநிலம் வளர்ந்துருக்கா இல்லையான முடிவு பண்ண முடியும் அதில் வந்து இந்த கட்டுரை வந்து முழுக்கவே வெறும் டேட்டா தான் ஏன்னா தோழர் வந்து பொது இது மூணையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிட்டார் அதுக்குள்ளே திரும்ப நான் போகாமல் அதே தரவுகள் தான் இருக்கும் அதனால் டேட்டா மட்டும் மேலோட்டமாக சொல்கிறேன்
ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இவங்க ஒரு பொருளாதார அறிஞர்கள் அமர்த்தியா சென் ஜான் த்ரேஸ்லாம் சொல்றாங்க வளர்ச்சிங்கிறது என்னன்னா வெறும் பொருளாதார வளர்ச்சி கிடையாது பொருளாதார வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி அடைவதற்கான ஒரு பாதை அது மட்டுமே வளர்ச்சி இல்லை அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜிடிபி பத்தி இப்போ இவங்க இந்த மூணு இதை சொல்றாங்க வறுமை குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி தமிழ்நாடு வந்து வறுமையை எப்படி கட்டுப்படுத்தியிருக்கு குஜராத்தில் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அதை சொல்கிறேன் வறுமை எப்படின்னா ரெண்டு விதமாக இவங்க சொல்கிறாங்க ஒன்று வந்து நகர்ப்புறங்களில் வறுமை ரெண்டாவது கிராமப்புறங்களில் வறுமை எப்பவுமே கிராமப்புறங்களில் கொஞ்சம் நகர்ப்புறங்களை விட வறுமை அதிகமாக தான் இருக்கும் அந்த நகர்ப்புறங்களில் இருக்கிற வறுமையை வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் 93 தமிழ்நாட்டில் இருந்த வறுமை விகிதம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு கிராமப்புறங்களில் இன்னும் சொல்ல போனால் குஜராத்தை விட அதிகமாக இருந்திருக்குது 93 தமிழ்நாட்டில் கிராமப்புற வறுமை வந்து 51 விழுக்காடாக இருந்திருக்கு ஆனால் குஜராத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 43 விழுக்காடு தான் கிராமப்புற மக்களுடைய வறுமை நிலை இருந்தது ஆனால் அது எப்படி தலைகீழாக மாறி இருக்க பாருங்கள் 2011-12 தமிழ்நாட்டில் கிராமப்புற மக்களுடைய வறுமை வெறும் 15 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு இன்றைக்கி அது இன்னும் குறைஞ்சிருக்கும் ஆனால் குஜராத்தில் நம்மளை விட 93 குறைவாக இருந்த வறுமை விகிதம் 2012 பார்த்திங்கன்னா 21 விழுக்காடாக இருக்குது நம்மளை விட அவன் மேலே இருக்கான் இப்போ அந்த வளர்ச்சி விகிதம் வந்து தமிழ்நாடு அடைஞ்ச வளர்ச்சி விகிதமும் அவனோட வளர்ச்சி விகிதமும் ஒன்றா இல்லை இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் பட்டியல் இன மக்களும் பழங்குடியின மக்களுக்கும் இருந்த வறுமை விகிதம் வந்து 93-65 விழுக்காடாக இருந்தது அது வந்து 2012-24 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு ஆனால் இதே குஜராத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 54 விழுக்காட்டிலிருந்து 33 விழுக்காடாக தான் குறைஞ்சிருக்கு அப்போ அந்த இந்த திட்டம் போய் சேர்றது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் போய் சேர்றதுக்கும் அங்கே போய் சேர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இங்கே எல்லா தரப்பு மக்களுக்கும் கடைநிலை மக்கள் வரைக்கும் போய் சேருது குஜராத்தில் போகல நடுவில் எங்கே ஒரு பெரிய லேக் இருக்குது அப்படிங்கிறது தான் அதை காட்டுது அதே மாதிரி தான் முஸ்லீம்களுக்கு குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு நிலைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் 37 விழுக்காடாக இருந்தது 93 வறுமை அது வந்து 2012 1.6 குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நில் தான் இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்த்தோம்னா அந்த ரேஷியோ இன்னும் குறைஞ்சிருக்கும் ஆனால் இதுவே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 36 விழுக்காடாக இருந்து 7.7 விழுக்காடாக தான் குறைஞ்சிருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் அடுத்தது நகர்ப்புறங்களில் பார்த்தோம் இந்த கிராமப்புறங்களில் வறுமை ஒழிப்பு விகிதம் வந்து இந்த ரேஷியோ இருக்குல்ல தமிழ்நாட்டில் வந்து வருஷத்துக்கு 2.2% அளவுக்கு சராசரியாக குறைஞ்சி வந்திருக்குது ஆனால் அதுவே வந்து குஜராத்தில் 1.1 தான் கிட்டத்தட்ட பாதி தான் இங்கே 2 வளம் தான் அங்கே 1 தான் குறைஞ்சிருக்கு அந்த அளவில் தான் இருக்குது இதே நிலைமை தான் நகர்ப்புறங்கள்லையும் நகர்ப்புறங்களில் தமிழ்நாட்டுடைய வறுமை நிலை வந்து 93-37 விழுக்காடாக இருந்தது 2012 வெறும் 6.6 விழுக்காடாக குறைஞ்சிருக்குது ஆனால் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10.2 விழுக்காடாக தான் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் 6 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு குஜராத்தில் 10.2 விழுக்காடாக தான் குறைஞ்சிருக்கு மொத்தமாக சராசரியாக தமிழ்நாட்டில் வந்து 1.5 விழுக்காடு வருஷத்துக்கு சராசரியாக குறைஞ்சிருக்கு குஜராத்தில் 1 விழுக்காடு தான் அதுலேயும் தமிழ்நாடு ஓரளவுக்கு மேலே தான் இருக்குது அப்போ வறுமை ஒழிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இது பெரிய அளவில் போய் சேர்ந்ததுக்கு காரணம் குஜராத்தை கம்பேர் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா பொது விநியோக திட்டம் தான் அதை வந்து தோழர் முன்னாடியே நிறையா சொன்னார் அதை பற்றி அந்த பொது விநியோக திட்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப எஃபெக்டிவாக போச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 2000களுக்கு பின்னாடி அரிசி விலையில்லா அரிசி தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க அது வந்து பெரிய அளவில் அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க 60களில் 50% இருந்தது 90களிலையும் 50% பக்கமாக அப்படியே இருந்திருக்குது 2010 பார்க்கும்போது இந்த 20 வருஷம் கேப்பில் வந்து கிட்டத்தட்ட விழுந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடுக்கு மேலே விழுந்துருச்சு அப்போ இதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா அந்த அரிசி தான் இலவச அரிசி திட்டம் தான் இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக அதை கீழ்த்தரமாக பேசுகிறாங்க ஆனால் அந்த அரிசியோட பயன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெறும் மேலோட்டமாக பார்க்குறத விட இந்த மாதிரி ஆய்வுபூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான திட்டம் ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அதை பற்றின சொன்னார்ல ஜெயரஞ்சன் சார் ஒரு டிபேட்டில் கூட சொன்னார் சன் நியூஸில் சொன்னார் இந்த மாதிரி அரிசியை வாங்கி என்ன பண்ணுறான் கோழிக்கு தானே போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க கோழிக்கு போட்டால் என்ன பரவாயில்ல கோழி தின்னு அந்த கோழி யார் சாப்பிட போகிறாங்க கோழி அவன் தானே அடித்து சாப்பிட போகிறான் அப்போ அது அவனுக்கு தானே போய் சேருது ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் எப்படி குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னொன்று அரிசி வந்து அந்த சொன்னார் இல்லைங்க தோழர் மாதிரி சொன்னார்ல அந்த மாதிரி அரிசி வந்து எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் வந்து அந்த யூனிவர்சல் பிடிஎஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் கொடுக்குறது யார் யாரெல்லாம் வந்து ஏழைகள்லாம் பார்த்து கொடுக்குறது இல்லை எல்லா தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது ஆனால் வட மாநிலங்களும் அந்த மாதிரி இல்லை இன்னும் சொல்லப்போனால் குஜராத்லேயும் அந்த மாதிரி கிடையாது
செலக்டிவ் பீப்புள்ஸ் மட்டும் தான் சேர்ந்தெடு கொடுப்பான். யார் யாரெல்லாம் இலையை நானே ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட் படி தான் அரிசி கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்குறது. அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே யாரெல்லாம் ஏழைகளோ அவர் எல்லாத்துக்கும் முழுமையாக போய் சேராது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் ஓரளவு வருமானம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி, இல்லாதவனுக்கு போகாமல் இருந்துடக்கூடாது, இருக்கிறவனுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கொண்டு போனது. அதனால் தமிழ்நாட்டில் அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செஞ்சுருக்கு. குஜராத்தில் அப்படி இல்லை. ரெண்டாவது கல்வி. கல்வியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியும் வடமந்தி மாநிலோட கல்வி வளர்ச்சியும் ஒன்றா இல்லை அப்படிங்கிறது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக, 93 எழுத்தறிவு பெற்றவங்களோட விகிதம் தமிழ்நாட்டில் 67% இருந்தது. 2011 81% அதிகரிச்சிருச்சு. இப்போ அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கூடலை, கொஞ்சம் கூடியிருக்குது. இதுக்கப்புறம் முழுமையான ஆய்வுகள் இந்த வருஷம் வந்தால் தான் தெரியும். ஆனால் குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்மளோட ஓரளவுக்கு அவன் பின்தங்கி தான் இருக்கான். 65 விழுக்காட்டிலிருந்து 78 விழுக்காடாக தான் இருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் அவன் வந்து கொஞ்சம் நம்மளோட பின்தங்கி தான் இருக்கான். ஆனால் உயர்கல்வியில் பார்க்கும்போது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஒரு பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 50% மேலே நம்ம வந்து நம்மளுடைய உயர்கல்வி என்ரோல்மெண்ட் வந்து 50% கடந்து போயிருச்சு. இந்தியாவில் இன்னும் கேரளாவில் கூட அந்த விழுக்காடு இல்லை, தமிழ்நாடு தான் அதில் டாப்பில் இருக்குது. இனி வரும் காலங்களில் அது மேம்படுமா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தா. ஏன்னா இவங்க அடுத்தது இப்போ மருத்துவத்துக்கு நீட்டை கொண்டு வந்த மாதிரி, அடுத்தது கலை அறிவியல் பல்வேறு பாலிடெக்னிக்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாம் பொறுத்து தான் அடுத்த கட்ட, அது வந்து அமல்படுத்தப்படுமா இல்லை தடைப்படுத்தப்படுமா அதெல்லாம் பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்க போகுது. ரெண்டாவது, ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா அது வந்து நேரடியாக வந்து தொழிலாளர்களோட சார்ந்தது. தொழிலாளர்கள் சார்ந்தது அப்படின்னா தொழிலாளர்களோட படிப்பறிவு எழுத்தறிவை பொறுத்து அந்த வளர்ச்சியோட மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து இந்த ஆய்வில் சொல்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்னா, குஜராத்தில் வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இந்தியாவிலேயே இல்லாத மற்ற எந்த மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் வந்து பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 நிறுவனங்களுக்கு மேலே இருக்குது. அந்த நிறுவனங்கள் தான் தமிழ்நாட்டுடைய பேக் போன். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியே பெரிய அளவில் பங்கெடுக்கிறாங்க. அப்போ அந்த நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்கள் எல்லாருமே படிச்சிருப்பாங்களான்னு கேட்டால், பிற மாநிலங்கள்லாம் இல்லாத விட தமிழ்நாட்டில் வந்து எழுத்தறிவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த நிலைமை ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தொழிலாளர்களில் 40 விழுக்காட்டுக்கும் அதிகமானவங்க 2012 எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்தாங்க. அப்போ என்னன்னா, அவங்களுடைய அந்த பொருளாதார தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இந்த படிப்பறிவு வந்து பெரிய உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு இந்த ஆய்வில் சொல்கிறார் இவர். அடுத்தது மருத்துவம், அதை பற்றி தோழர் மாதிரி நிறையா சொன்னார். அவர் சொல்லாத சிலதை மட்டும் சொல்கிறேன். மருத்துவம்னு பார்க்கும்போது தோழர் சொன்னார்ல, நான் வந்து குஜராத்தில் பரவாச்சு, கேரளாவில் ரொம்ப பரவாயில்லன்னு நினச்சேன். கேரளாவில் வந்து இதை படிக்கும்போது தான் தெரிஞ்சது, கேரளாவிலேயும் நகர்ப்புறங்களை மட்டுமே ஆய்வு நடத்திட்டு வராங்க, கிராமப்புறங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய மின்னமலத்தில் கூட பணியாற்றினா ஒரு நண்பர், அவர் வந்து தஞ்சாவூர். அவர் வந்து படித்தது மதுரையில். அங்கே இருந்தப்போ அவர் கூட ஒரு நண்பர் இருந்தார். அவர் கேரளா திருமணமாகி இங்கே வந்து மதுரையில் செட்டில் ஆகிட்டார். அவர் வந்து அவர்கிட்ட இவன் கேட்டிருக்கான், ஏன்னா கேரளாலேயே நீங்கள் இருந்துக்கலாமே, தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது கேரளா தான் எல்லாம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று இந்த இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு பூமி நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் வேறு எதையுமே சொல்லலை. அங்கே தொழில் இல்லை, வேலை இல்லை, அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. அவர் சொன்ன ஒரே காரணம், தமிழ்நாட்டில் மாதிரி அங்கே மருத்துவ வசதி கிடையாது. நான் கேரளாவிலேருந்து ரொம்ப அவுட்டரில் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் நான் எவ்வளோ அவுட்டரில் இருந்தாலும் கூட ஒரு 5 கிலோமீட்டரில் என்னால் ஒரு பிரைமரி சென்டருக்காவது போக முடியுது. ஆனால் கேரளாவில் அப்படி ஒரு நிலைமை கிடையாது. கேரளாவில் நீங்கள் வெளியில் பார்க்குற கேரளா வேறு, உள்ளே பார்க்குற கேரளா வேறு. நகர்ப்புறங்களில் மட்டும்தான் அந்த வசதி இருக்குது. கிராமப்புறங்களில் இருந்து நீங்கள் மருத்துவத்துக்கு போகணும்னா ஒரு 20-30 கிலோமீட்டராவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன ஆய்வுக்கும் இவர் நான் சொல்லும்போதே நான் அதை யோசித்தேன், இது ரெண்டுக்கும் மீலே ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புறங்களை மட்டும் கவனிக்காமல் அதை தாண்டி ரொம்ப இன்க்ளூசிவாக கிராமப்புறங்களையும் உள்ளடக்கின ஒரு மருத்துவ வசதியை கொண்டிருக்குது. அந்த மருத்துவ வசதி தான் தமிழ்நாட்டுடைய இந்த பொது சுகாதார கட்டமைப்பே ரொம்ப பலமாக வச்சுருக்கு. அதை இப்போ இருக்கிற இந்த கொரோனாவுக்கு மத்தியிலும் கூட நம்ம மீண்டு வந்த காலகட்டமும் மற்ற மாநிலங்கள் மீண்டு வந்த காலகட்டமும் அவங்க உயிரிழப்புகளை சந்தித்த எண்ணிக்கையும் தமிழ்நாடு உயிரிழப்புகளை எதிர்கொண்ட எண்ணிக்கையும் பார்த்தா அதை ஓரளவுக்கு சரியாக கணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னமுமே கூட மற்ற மாநிலங்கள் உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் உயிரிழப்புகள் மறைத்து எண்ணிக்கை மறைத்திருந்தாலும் கூட சொன்னாலும் கூட அந்த விகிதம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் வந்து கொரோனா இறப்பு விகிதம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே அடிப்படையில் நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த சுகாதார கட்டமைப்பு. 2005-06 வந்த ஒரு ஆய்வு, இன்றைக்கி அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஆண்களுடைய சராசரி வயது வந்து இறப்பு இறப்பு ஆண்களோட சராசரி எந்த வயசுல இருக்கிறாங்கன்னு கேட்டால் 2005-06 வந்த ஐபடி தமிழ்நாட்டில் வந்து 67 வயசுல தான் ஆண்களோட இறப்பு விகிதம் இருக்குது. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போய் அது ஒரு 71 வயசாக இருக்குது. ஆனால் குஜராத்தில் அதே காலகட்டத்தில் 64 வயசு தான் ஆண்களுடைய சராசரி ஆயுட்காலம், பெண்களுடைய சராசரி ஆயுட்காலம் வந்து 69 இருந்தது. இதை கம்பேர் பண்ண இது பெரிய எண்ணிக்கையில் இல்லைனாலும் கூட அந்த அளவு தெரியுது. அந்த அளவை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய கட்டமைப்புடைய பலம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒருத்தருடைய ஆயுட்காலம் அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, அவங்களுடைய குடும்ப சூழல். ரெண்டாவது, அவங்களுடைய தனிநபர் வருமானம். மூணாவது, அவங்களுடைய ஊட்டச்சத்து நிலை. இந்த மூணுலேயும் தமிழ்நாடு மேலே இருக்குது மற்ற மாநிலங்களை விட. தனிநபர் வருமானம் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகம். ரெண்டாவது, ஊட்டச்சத்து குறைபாடுகள்லையும் தமிழ்நாடு ஓரளவுக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மேலே வந்திருக்குது. இதையெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி பொது விநியோக திட்டம். இங்கே வந்து இவங்கெல்லாம் கொச்சைப்படுத்துகிறாங்களே, இந்த மாதிரி இலவசங்கள் கொடுத்து நாட்டை கெடுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி கொச்சைப்படுத்து அந்த இலவச திட்டங்கள் தான் இதை வந்து வளர்த்தெடுத்துருக்குது. ஒரு இலவச திட்டங்கள் நம்ம பதில் சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு ஒரு அரசு தன்னுடைய மக்களுக்கு கொடுப்பதை கேவலப்படுத்துறது எப்படி சரியாகும்? ஒரு அரசாங்கம் யாருக்காக இயங்குது? மக்களுக்காக தான் இயங்குது. ஒரு அரசாங்கம் அரசாங்கம் நடத்துகிற அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்யும்? எடுத்து ஒரு பொருளாதாரத்தின் பெரும்பகுதியை ஒரு வரியாவோ அல்லது வேற மூணு வருமாயோ பெற்று எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ பாஜக கொடுக்குற மாதிரி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தனியாக அள்ளி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வரி சலுகையோ இல்லை மானியமோ கொடுத்துட்டு அதை வந்து நல்லவிதமாக நாங்கள் தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறத நியாயப்படுத்துனாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களுக்காக கொடுக்கறத, மக்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக அவங்களுடைய குடும்ப சூழலை மேம்படுத்துறதுக்காக ஒரு நிதியுதவி அறிவித்தாலோ இப்போ அறிவிச்சிருக்கிறது கூட, இப்போ இந்த தேர்தலில் இருக்கிற ரெண்டு கட்சிகளும் திமுக அதிமுக அறிவிச்சிருக்கிறது கூட அதையும் கூட சேர்த்து தான் சொல்கிறாங்க. திமுக சொன்னதுக்கு அப்புறம் பாஜகவோட தலைவர்கள்லாம் எதிர்த்தாங்க, எண்முருகன் கூட எதிர்த்தார். ஆனால் அதுக்கப்புறம் அதிமுக அறிவிச்சோன்னே அதை கம்மன பேசாமல் விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பொருள் கொடுக்கறது இந்த மாதிரி தொடர்ந்து இழிவுபடுத்துறது. இப்போ இது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவன் ஒரு பக்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுக்குறான் அது தப்பு இல்லை, இங்கே மக்களுக்கு கொடுக்கறத தப்புன்னு சொல்கிறான். அப்போ இலவசங்கள் தான் இந்த மக்களுடைய தனிநபர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்த ஆய்வுகள் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நிரூபிக்குது. ரெண்டாவது, குஜராத்தை காட்டிலும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அதை இருந்திருக்கு அப்படின்னா, 92-93 தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடு 48 விழுக்காடாக இருந்தது. இது 2005-06 31 விழுக்காடாக குறைஞ்சிருக்கு. 2005-06 15 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுக்கும் அப்படின்னா அதோட ரேட் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா 2005 அப்புறம் சத்துணவு திட்டம் தொடக்க காலத்திலிருந்து எந்த அளவுக்கு வீரியமடுத்து போகப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனித்தோம்னா இது புரியும். ஏன்னா வெறும் முதல்ல பையன் வந்து பள்ளிக்கூடம் வருவான் சோறு போட்டா அப்படின்னு ஆரம்பித்து அடுத்தது அடுத்த கட்ட நகர்வா அது சத்துணவு திட்டமாக மாறுது. அந்த பையனுக்கு சாப்பாடோட பத்தாது, அவனுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு மாறுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் மாறி மாறி அதை வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக எடுத்து போனாங்க. முதல்ல வாரம் ஒரு முட்டை, அடுத்தது வாரம் ரெண்டு முட்டை, அடுத்தது உருளைக்கிழங்கு பச்சைப்பயிறு இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்து கொடுத்து குழந்தைகளுடைய பள்ளி வருகையே பெரிய அளவில் அதிகரிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ கட்டாயம் இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஆய்வுகள் வெளியெடுத்தால் அந்த ஆய்வுகள் தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து நிலைமை எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறதுடைய முழு இது அதில் தெரிய வரும். கண்டிப்பாக அகில இந்திய சராசரியை விட அதில் தமிழ்நாடு பெரிய அளவில் வேற எங்கேயோ போய் வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் அந்த பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் தோழர் சொன்னார்கள், அதில் இன்னொன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் அதில் குறிப்பாக பட்டியல் மற்றும் பழங்குடியினர் சமூகத்துடைய குழந்தைகள் இறப்பு விகிதம் 92 புள்ளிகளாக இருந்தது. 2005-06 37 புள்ளிகளாக குறைஞ்சிருக்கு. அது வந்து டபுள் மடங்கு, ஒரு மடங்கு கீழேயே குறைஞ்சிருக்கு. ஆனால் இதே ரேட்டை குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 92-93 70 புள்ளிகளாக இருந்தது. 2005-06 65 புள்ளிகளாக தான் குறைஞ்சிருக்கு. வெறும் 5 புள்ளிகள் தான் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு, 57 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு. இந்த ரேஷியோ பாருங்கள், பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்தது அந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் 79 புள்ளிகள் குறைஞ்சிருக்கு 1993 2005-06 வரைக்கும். ஆனால் குஜராத்தில் வெறும் 32 புள்ளிகள் தான் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு தான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது மேலோட்டமாக மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்கலை, அதையும் தாண்டி அடித்தட்டு அளவிலும் ரொம்ப கவனம் கொடுத்து அதை ரொம்ப வீரியமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் அதை எடுத்து போயிருக்காங்க. அதோடைய ரிசல்ட் தான் நம்ம இதில் பார்க்க முடியுது. கடைசியாக இதுக்கான காரணங்கள் அவர் சொன்ன மாதிரி ஆய்வாளர்களுடைய முன்னாடி சொன்ன மாதிரி தோழர் சொன்னார்,
தமிழ்நாட்டுடைய அந்த நிர்வாக அமைப்பு முறை ரொம்ப காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அது கண்டிப்பாக உண்மைதான், அதை மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு நீங்கள் மேலேருந்து ரொம்ப அடித்தட்டு வரைக்கும் எடுத்தாலும் எளிமையாக அணுகக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு முறை இருக்குது. நம்ம இதில் 1000 குறை சொல்லலாம், ஆனால் இதை மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம அணுகிற விதம் ரொம்ப எளிமையாக இருக்குது. அதை எடுத்து கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த கேள்வி கேட்குறது மூலமாக இதை வந்து அந்த இலக்குகளை நம்ம அடையிறதுங்கிறது இந்த 50 வருஷத்தில் பெரிய அளவில் நகர்ந்துருக்கு. பொருளாதார அறிஞர் அமத்தியாசனும் ஜான் த்ரேஸும் சொல்கிறாங்க, அதை நான் அப்படியே சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அனைவரையும் உள்ளடக்கிய சமூக கொள்கைகள் படிப்படியாக மேலெழுந்தது மட்டுமல்லாமல் பலப்பட்டது என்பது பரவலாக அறியப்படாதது என்றாலும் எந்த விதத்திலும் முக்கியத்துவம் குறையாதது ஆகும். வெளியில் தெரியல, ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வேலை நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, மற்ற மாநிலங்கள் போல் இல்லாமல் தமிழ்நாட்டில் உயிரோற்றமான மற்றும் செயல்திறன் வாய்ந்த மருத்துவ மையங்களின் பரவலான வலைப்பின்னல் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மதிய உணவு வழங்குதல், பொது மருத்துவ சேவைகள், பொது விநியோக திட்டம், இன்னொன்றையும் சேர்த்து சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கொண்டு வந்த திட்டம் இல்லை, மத்தியில் கொண்டு வந்து காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ரொம்ப எஃபெக்டிவாக அதை எடுத்துகிட்டு போன ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்றைக்கி இப்போ ரெண்டு பேரும் கூட ரெண்டு கட்சிகளும் மதிய தேர்தலில் இருக்கல சொல்லியிருக்காங்க, 150 நாளாக உயர்த்துவோம்னு சொல்லி கூட ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த கட்டத்து நகது. ஆனால் 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் இருந்த அளவுக்கு இப்போ இருக்குதா? இல்லை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த அளவுக்கு கூட இப்போ எஃபெக்டிவாக இருக்குதான்னு கேட்டால் தெரியல. நிறையா ஊரில் நிறையா குளிர் பிடிக்க அதிலே இருக்குதா சொல்கிறாங்க. ஒரு ஒரு ஊரில் குறிப்பிட்ட ஒரு 50 வேலை கொடுக்கணும் அப்படின்னா 50 வேலைக்கு பதிலாக ரொம்ப குறைவான வேலைகளை கொடுக்கறது, அதை மீதி வந்து ஆளுங்கட்சி சார்ந்தவர்களே வந்து மீதி தொகையை வந்து கமிஷனாக எடுத்துக்கிறது, ஊதியத்தை குறைச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா குளறுபடிகள் இப்போ வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க. நிச்சயம் அதெல்லாம் கலைந்து மீண்டும் அந்த திட்டத்தை ரொம்ப விரிய நியாயமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது கிராமப்புற மக்களுள்ள ரொம்ப நலிந்த மக்களுக்கு நலிந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கண்டிப்பாக உறுதிப்படுத்தும் அப்படியான ஒரு திட்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு இன்றைக்கி அது 250 ரூபா தராங்கன்னா கூட தமிழ்நாட்டில் தெரியாது. ஏன்னா தனிநபருடைய வருமானம் தமிழ்நாட்டில் வந்து கூலித்தொழிலாளர்களோட வருமானம் கூட இன்றைக்கி உயர்ந்துடுச்சு. ஒரு 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா ரேஞ்சு கூட கிராமப்புறங்களே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய அந்த ரேட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னும் 70 ரூபா, 80 ரூபா, 150 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற கிராமங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் வந்து ரொம்ப பெரிய திட்டம். ஆனால் அங்கெல்லாம் இந்தளவுக்கு எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரில. இன்னொன்று, இந்த மருத்துவ கட்டமைப்பை பற்றி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 2018 மின்னமலத்தில் இருக்கும்போது ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரை ஒன்று எழுதினேன். அந்த கட்டுரை வந்து வில்லேஜ் ஸ்கொயருங்கிற ஒரு இணைய ஊடகம், அந்த ஊடகத்தில் வந்த கட்டுரை. அந்த கட்டுரை என்னென்னா, ஆதார் எண்ணெய் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஆதார் எண்ணெய் இணைச்சால்தான் ரேஷனில் பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கிப்பட்டாங்க மத்திய அரசு. அது இன்னும் முழுசாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா கூட அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சில மாநிலங்கள்லாம் அவசர கட்சியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு சில ஊர்களில் அரிசி கிடைக்காம சில பேர் இறந்தாங்க. அந்த எண்ணிக்கையெல்லாம் அடுத்தடுத்து வந்தது, அந்த செய்திகள்லாம் வந்தது. அப்படி வந்தப்போ அதில் வந்த ஒரு கட்டுரை, ஆதாரில் இருக்கிற குளறுபடி ஒருத்தருக்கு எப்படி அந்த குளறுபடிகள்லாம் சரி பண்ணாமல் இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க, அப்படியே கொண்டு வந்தாலும் கூட அது வந்து நேரடியாக அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்டோரி. அப்படி ஜார்க்கண்டில் இருந்து ஒரு ரொம்ப தொலைதூரில் இருக்கிற ஒரு பழங்குடியின கிராமம், அதில் வந்து ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு முதியவர், அவர் குடும்பத்தில் யாருமே இல்லை, அவர் மட்டும்தான் இருந்தார். அந்த முதியவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே இருக்கும். அவருடைய ஆதார் எண்ணில் ஆதாருடைய அட்டையில் பேரில் மாறி இருக்கு, அதனால் வந்து அவருக்கு வந்து ரேஷனில் பொருள் கிடைக்கிறது நின்றுச்சு. அப்போ பொருள் கிடைக்கிறது நின்னும் போது அவருக்கு வந்து சொந்தமாக வருமானம் கிடையாது. ஏதோ பக்கத்தில் ஏதாவது ரேஷனில் கொடுக்கறது, பக்கத்தில் அது இப்படி வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். இந்த ஆதாரில் நின்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் வந்து ரொம்ப நலிஞ்சிட்டார். ஆதாரில் வந்து நின்றுச்சுன்னா பேரில் தப்பாக இருக்கிறதுனால அதை அவர் மாத்திரத்துக்கு பட்ட கஷ்டங்களை பற்றி அந்த கட்டுரைகளை ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இப்போ இவங்க ஆதாரில் இருக்கிற குறைப்பு காலங்களை களையிறதுக்குன்னு சிறப்பு முகாம்கள் அங்கங்கே நடத்துகிறதா சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஊர்லேயே போனால் கூட, இங்கே ராயப்பேட்டையிலே போனால் கூட ஒரு நாள் டோக்கன் போட்டு அவன் ஒரு நாள் வர சொல்லி அதை சரி பண்ணுறதுக்குள்ளே ஒரு 1 வாரம் 10 நாள் ஆயிடுது. இவ்வளோ பெரிய மெட்ரோ சிட்டிலேயே நிலைமை இதுதான் அப்படின்னா, ஜார்க்கண்ட் எவ்வளோ பின்தங்கின மாநிலம், அந்த மாநிலத்தில் ரொம்ப ஒரு இன்டீரியர் பழங்குடியினர் கிராமம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். அவர் அங்கிருந்து அந்த ஆதார் அட்டையில் நம்பர் மாற்றுறதுக்கு ஸ்பெஷல் பேங்க்லாம் ஒரு ஸ்பெஷல் கேம்ப்லாம் அவர் பக்கத்தில் எங்கேயுமே நடக்கலை. அவர் வந்து அங்கிருந்து பஸ்ஸுக்கு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அப்படி போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டை மாதிரியான ஒரு போக்குவரத்து கட்டமைப்பும் அங்கே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100 ரூபா, 150 ரூபா பஸ்ஸுக்கு இருந்தால் போதும், போயிட்டு வந்துடலாம். ஆனால் அதுவும் கூட பஸ்ஸு வந்து உடனுக்குடன் கிடைக்கும்.
எந்த கிராமங்களுக்கு போனாலுமே கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸோ கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸோ கிடைச்சிரும். ஆனால் அங்கிருந்து போகணும் அப்படின்னா அவர் ஒரு அந்த 50 கிலோமீட்டருக்காக அவர் ஒரு நாளையே செலவு பண்ணணும். இன்னொன்று ரொம்ப அதிர்ச்சி அளிக்க கூட செய்யுது, அப்போ தான் நானே கேட்டேன், அவருக்கு அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு 2000 ரூபாய் செலவாகுமாம். தமிழ்நாட்டில் வெறும் 100 ரூபா 200 ரூபாவில் போயிட்டு வர செலவு 2000 ரூபா செலவாகும் அப்படின்னா அவர் எப்படி போவார்? அந்த முதியவருக்கு யார் பணம் கொடுப்பாங்க? அவர் கடைசியில் சோறே திங்காமல் இருந்து அக்கம் பக்கத்தில் கிடைச்சதை சாப்பிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சோறு இல்லாமல் பட்டினியிலேயே செத்தார். அப்படியான ஒரு மோசமான சூழல் தான் அந்த பக்கம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. அதுக்காக அதை சொல்கிறதுக்காக சொன்னேன். இந்த மதிய உணவு திட்டத்தையும் சொன்னார். மதிய உணவு திட்டத்தை முன்னாடி சொன்னல, ரொம்ப அதை வந்து ஒரு விரிவாக எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து முட்டை பச்சைப்பயிறு அதே தூரம் கொடுத்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் பெரிய அளவுக்கு இல்லாமல் அளவுக்கு காப்பாற்றியிருக்காங்க. ரொம்ப அதை இன்னைக்கு உலகமே வீழ்ந்து பார்க்குது. இந்த திட்டத்தை வந்து மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. இன்னொன்று இதே திட்டத்தை கையில் எடுத்து இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பேசுகிறான். அவன் தான் காலங்காலமாக ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறான், பசங்களுக்கு சோறு போட்டு கெடுக்கிறீங்க, அவன் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்லி பேசினவன். இன்னைக்கு அவன் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களை காலை உணவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அது மூலமாக ஒரு திட்டம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே நம்மளோட சித்தாந்தத்தை எப்படி கடத்தலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த குழந்தைகளை உணவு கொடுக்கறதுல இந்துத்துவ முறைகளை பின்பற்றான், அவனுடைய அஜெண்டாவை திணிக்கிறான். வெங்காயம் இல்லாமல் சமைக்கிறது, பூண்டு இல்லாமல் சமைக்கிறது, இந்த மாதிரியான அவனோட அஜெண்டாவை எடுத்துகிட்டு கொண்டு போகிறான். ரொம்ப கொடுமையான விஷயம், தமிழ்நாட்டில் காலை உணவு சில பள்ளிகளை கொடுக்கறதுக்கு பழனிசாமி ஒப்பந்தம் போட்டிருக்காரு. ஆர்எஸ்எஸ் உடைய கீ அதோட கீழ் வர ஒரு அமைப்பு தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டார். அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழல். இன்னொன்று தமிழ்நாடு நம்ம சொல்லிட்டுருக்கோம், தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம், என்ரோல்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, எழுத்தறிவு ரொம்ப அதிகமாகிடுச்சு, என்ரோல்மெண்ட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி, போன வருஷம் சில தரவுகள்லாம் வெளியில் வந்து தான் அது அப்படியே மூடி போச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த என்ரோல்மெண்ட் ரேசியோ, பள்ளி குழந்தைகளுடைய படிப்பு கல்விக்கு போகிற விகிதம், இடைநிற்றல் விகிதம் அதிகரிச்சிருக்கு. ரொம்ப கவலை தரக்கூடிய செய்தி. இந்த 50-60 வருஷத்தில் நம்ம இதை ஒரு பெரிய இதாகவே எடுத்துக்கோம், ஏன்னா தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் போச்சு. அது குறைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இப்போ நடக்கிற ஆட்சியுடைய நிர்வாக திறமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்தது அந்த ரேஷியோவை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் அடுத்த கட்டமாக தொடர்ந்து அதை நகர்த்தணும். அது ரொம்ப முக்கியமான பணின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம கட்டி காத்த இந்த கட்டமைப்பு சிதைக்கிறதுக்கான அடித்தளமாக அது இருக்கும். அது தொடர்ந்து விட்டோம்னா அந்த இளைஞர்கள் விகிதம் ரொம்ப அதிகரித்து பள்ளிக்கு வர குழந்தைகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போவோம். அது பெரிய ஆபத்து. அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். அதுக்கான திட்டங்கள் குறித்து யோசிக்கணும். இறுதியாக இவங்க சொன்ன இந்த இதெல்லாம் சொன்னாங்கள பார்த்தீங்களா, இதெல்லாமே கிட்டத்தட்ட 67 கிலோ தான். ஏன்னா காமராஜராஜ காலத்திலே தொழில்துறை வளர்ச்சிகள் கல்வி நிலையங்களுக்கான இது எடுக்கப்பட்டிருக்கு. அதை குறைத்து மறுப்பிட முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் 67 கிலோவில் அண்ணா திமுக தலைமையான அரசு அமைந்த பிறகு வெறும் கல்வி தொழில் வளம் அதை மட்டுமே பார்க்காம கூடுதலாக சமூக சீர்திருத்தம், நம்ம இந்த சமூக சீர்திருத்த கொள்கைகள், பகுத்தறிவு கொள்கைகள், இதையெல்லாம் அரசு திட்டங்கள் மூலமாக மக்கள்கிட்ட கடத்துகிறாங்க. அது ஒன்றுன்னா இங்கே ஏற்கனவே கட்டமைப்பு வச்சுட்டுருக்கிற அந்த கட்டமைப்புகள்லாம் ஒன்றுன்னா தகர்க்குது. பள்ளிக்கூடம் படிக்காத பசங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. இன்னொரு பக்கம் பொது சமூகம், இந்த சமூகம் பிரிஞ்சே கிடந்த சமூகத்தை இந்த 50 வருஷத்தில் பெரிய அளவில் ஒட்ட வைக்கிறாங்க. திட்டங்கள் மூலமாக பொது போக்குவரத்து வந்து ரொம்ப தீவிரமாக பொது போக்குவரத்து வந்ததுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், உயர்வகுப்பினர் எல்லாருமே ஒரே பேருந்தில் பயணிக்கிறாங்க. இப்போ ஒரு அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஏசியில் ரயில்களே தெரியும் இங்கே என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு. உயர்வகுப்பினருக்கு தனி பெட்டிகள்லாம் இருந்திருக்குது, தனி சீட்டுகள்லாம் இருந்திருக்குது. பேருந்துகளில் அச்சிட்டு டிக்கெட் கட்டணங்களுக்கு பின்னாடி அச்சிட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் அனுமதி இல்லை, திரையங்களில் கட்ட அனுமதி இல்லை, அப்படி மேலே சொல்லி அச்சிட்டு இருந்த நிலைமை எல்லாம் இந்த திராவிட ஆட்சியில் அதெல்லாம் தகர்க்கப்பட்டு மொத்தமாக மாறுது. இன்றைக்கி யாராவது போய் ஒரு ட்ரெயின்லேயோ, ஒரு தியேட்டர்லேயோ, ஒரு ஃப்ளைட்லேயோ, எங்கேயாவது ரோட்டில் போகும்போதோ நீ ஒரு தாழ்த்தப்பட்டவன், நீ எப்போ இங்கே வரலாம், நீ எப்போ உட்காரலான்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்படி ஒரு சூழலை மாற்றி அமைச்சிருக்கு. இன்னொன்று இந்த சமத்துவபுர திட்டம் அதெல்லாம் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போயிருக்கு. அது இப்போ நின்றுருந்தால் கூட அது ஒரு முன்மாதிரியாக, ஒரு சமத்துவ சமூகம் வளர்றதுக்கான ஒரு முன்மாதிரியாக, அது வந்து முழு அளவில் ஜாதி ஒழிக்கும்லாம் சொல்லலை, அது ஒரு முன்மாதிரி. அதை வைத்து பொது சமூகம் கலந்து வாழ்கிறதுக்கான ஒரு முன்மாதிரியாக அது இருக்குது. இப்போ நான் இறுதியாக அந்த இவங்களுடைய அந்த ஆய்வர்களை சொல்கிறேன், அமர்த்தியா சென் ஜான்ஸ் மாதிரியான அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெறும் திராவிட அரசியல் மட்டும், இது திராவிட ஆட்சியில் நடந்த மாற்றங்கள் மட்டுமே காரணம்னு இதை வந்து சுருக்கி பார்த்துட முடியாது. 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டு வர ஒரு சமூக அரசியல் தான் இதுக்கு பெரிய அடித்தளமாக இருக்குது. அதோட பின்னணியை விளந்த ஆட்சி முறை அதை வந்து பெரிய அளவில் கை தூக்கி நிறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப
பொருத்தமாக நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 வருஷமா நம்ம தொடர்ந்து ஒரு சமூக இயக்கத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். அந்த இயக்கத்தின் பலனா வந்து அமைத்த ஆட்சி தான் இந்த நம்மளுடைய கொள்கைகளுக்கான திட்டங்களுக்கு உயிர் கொடுத்து செயல்வடிவம் கொடுத்தது. தமிழ்நாடு சந்தித்த சமூக இயக்கத்துல தான் இந்த பெரிய மாற்றத்திற்கான விதை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சின்ஹா அப்படிங்கிறவரும் இதை வழிமொழிஞ்சு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கடைபிடிக்கப்படுற சாதி அடிப்படையாக கொண்ட இடஒதுக்கீடு கொள்கை இந்த மாற்றங்களை பெரிய அளவில் நகர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அளவில் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சுருக்கி பார்க்காம இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பொதுவாக சொல்கிறது மகாராஷ்டிரா மாடல்னு யாரும் சொல்கிறதில்ல, பீகார் மாடல், டெல்லி மாடல்னு சொல்கிறதில்ல, குஜராத் மாடலில் சொல்கிறாங்க. அதனால் அந்த குஜராத் மாடலை ஒப்பிட்டு தமிழ்நாட்டுடைய இந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை இந்த கட்டுரையில் ரொம்ப விரிவாக பார்க்க முடியுது. இன்னும் நான் சொன்னது ரொம்ப சுருக்கி தான் சொல்லியிருக்கேன் அந்த கட்டுரைகள்லேருந்து. அடுத்தது இந்த நம்ம யுவராஜ் சோழர் இன்றைக்கி பேசலை, அவர் பேசினது இந்த கட்டுரைகளை நான் ஜெயபிரகாஷ் சோழர் பேசுனதும் அடுத்து நான் பேசுனதோட தொடர்ச்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இங்கே நடந்த மாற்றங்களை பற்றி பேசினார், நான் வந்து அடுத்தது இங்கே நடந்த மாற்றங்களையும் பக்கத்தில் இன்னொரு மாநிலத்தில் நடந்த மாற்றங்களையும் ஒப்பிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய கட்டுரை வந்து இந்த மாற்றங்கள் இன்றைக்கி கொண்டு வந்த நீட் தேர்வாலையும் இந்த மத்திய அரசுடைய புதிய கொள்கைகளாலையும் எப்படி அடிபடுது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஆய்வு கட்டுரையாக இருக்கும் அந்த கட்டுரை. இதோட தொடர்ச்சியாக இருக்கும், அது பேச முடியல. கண்டிப்பாக அடுத்தடுத்த கூட்டங்கள் அதை பற்றி பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.